பிரேதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். வேத வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 8:2 ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று ஒரு குஷ்டரோகி சத்தம் போட்டு ஆண்டவரை கூப்பிடுறாரு. ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறதான வேலையிலே இந்த குஷ்டரோகி நேராக கேட்கணும்னா கேட்டிருக்கலாம், என் குஷ்டரோகத்தை சுத்தமாக்கி விடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் கேட்ட விதம், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு விதமான காரியங்கள் உண்டு. யூஸ்வலாக அந்த குஷ்டரோகத்தை பாவத்துக்கு ஒப்பிடுவார்கள். இந்த மனிதனுடையக்குள்ள அந்த பாவமும் இருந்தது, இந்த குஷ்டரோகமும் இருந்தது. இந்த குஷ்டரோகம் முதல்ல வரும்போது பாருங்கள் வெளியில் தெரியாது, கொஞ்ச நாள் போக போகத்தான் அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் வெளியில் காமிக்க ஆரம்பிக்கும். அந்த அந்தரங்க பாவங்கள் என்றைக்கும் மூடி உள்ளவே கிடக்காதுங்க, வெளியில் வரும். இன்றைக்கு இந்த குஷ்டரோகி எப்படி கேட்டான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து இம்மீடியட்டாக சொன்ன வார்த்தை, எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாகு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய அந்தரங்க பாகங்கள் மெது மெதுவாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குதா, பயப்படாதீங்க. இந்த குஷ்டரோகி கேட்டது போல இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உங்களை தாழ்த்தி கேளுங்க, நிச்சயமாய் உங்களுக்கு பாவத்திலிருந்தும் ரோகத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதானே எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா இன்றைக்கு ராஜா வெளியிலே சொல்லிக்கொள்ள முடியாதபடிக்கு அந்தரங்க பாவத்தில் அப்பா சிக்கி உழல்கிறதான ஒரு ஒரு பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்குற ராஜா, மனைவியின் இடத்துல சொல்ல முடியல, பெற்றோரிடத்துல சொல்ல முடியல, பிள்ளைங்க வெளியில யார்கிட்டையும் சொல்ல முடியல, வாலிபர்கள் வெளியில சொல்ல முடியாத அந்தரங்க பாவத்தில் சிக்கி இருக்கிறாங்கப்பா. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விசை அந்த குஷ்டரோகி கேட்டது போல இவர்கள் கேட்கத்தக்கதா அவருடைய இருதயத்தை விருத்த சேதனப்படுத்தி அவளுக்கு விடுதலையும் சுகமும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெமேசின்படிய நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.